வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாங்காய் தொக்கு மாங்காய் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் மாங்காய் இது வந்து பழவெட்டுக்காய் கலர் மட்டும் மாறி இருக்கும் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு பட் அது பழம் கிடையாது ஸோ அது இந்த மாதிரி மாங்காய் தொக்குக்கு இது சூப்பராக இருக்கும் இது எங்கள் மரத்துலேயே காய்ச்சது அதனால் அது வந்து நல்ல டேஸ்டியாக பார்க்கும்போது தெரியும் எனக்கு எப்படி இருக்கும் உள்ளே வந்து கலர் மாறி இருக்கும் பட் இன்னும் அது பழமாக ஆகலை காயும் எடுத்துக்கலாம் நமக்கு கிடைக்கிறத பொறுத்து உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் வர மிளகாய் பொடி 3 டீஸ்பூன் வெந்தய பொடி 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் 3/4 டீஸ்பூன் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஸோ அந்த ஊறுகாய் தொக்கு வகைகளுக்கு நல்லெண்ணெய் தான் நமக்கு பெஸ்ட் சாய்ஸு ஸோ எப்பொழுதுமே ஊறுகாய்க்கு தொக்குக்கு நம்ம அதே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாங்காயை நல்லா தோலை சீவிட்டு துருவிக்கணும் நம்ம கேரட் துருவியால் துருவி வச்சுட்டு பார்க்கலாம் அந்த மாங்காயை துருவி வச்சாச்சு அது பழுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜுங்கிறனால கலர் மாறி இருக்கு ரொம்ப மாம்பழம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு துருவ வராது அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ நான் எண்ணெயை காய வச்சுட்டேன் அதில் வந்து நம்ம கடுகை வெடிக்க விட்டுறலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் பெருங்காயத்தை போட்டுட்டு உடனே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த மாங்காயை போட்டுடலாம் நான் எப்பொழுதுமே பெருங்காயம் போடும்பொழுது அடுப்பை நிறுத்திடுவேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கருகாமல் இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப் கடுகு வெடித்த உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அடுப்பை நிறுத்திடலாம் அப்புறம் பெருங்காயத்தை போட்டுக்கலாம் ஸோ மாங்காய் தொக்கு அப்படிங்கிறது இந்த சீசனில் வந்து நமக்கு மாங்காய் சூப்பராக காய்க்கும் அப்போ இந்த டேஸ்ட்டும் இப்போ தான் இருக்கும் வேறு சமயத்தில் வர மாங்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இந்த சீசன் வந்து ரொம்ப உகந்த சீசன் அதனால் நம்ம ஊறுகாய் போடுறது தொக்கு பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறையா கிடைக்கும் நமக்கு மாங்காய் இது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன் ஈவன் நம்ம சாதத்தில் சூடாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அருமையான ஒரு டிஷ் இது கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருக்கும் பொழுது கடுகு வெடிக்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் கேட்கும் சத்தம் ரொம்ப படப்பட படப்படன்னு வெடிக்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியதை சேர்க்கலாம் ஸோ இப்போ எனக்கு கடுகு வெடிச்சாச்சு நான் அடுப்பை நிறுத்திட்டு இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பெருங்காயத்தை சேர்க்குறேன் பெருங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம இந்த மாங்காவை துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம் மெதுவாக சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக அப்படியே சுருளை வதக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த மாங்காவோட நம்ம என்னென்னலாம் சேர்த்துடலாம் அப்படின்னா உப்பு மஞ்சள் பொடி அதெல்லாம் சேர்த்தே நம்ம கலர ஆரம்பிச்சிடலாம் உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி வெந்தய பொடியை மட்டும் நான் பாக்கி வச்சுருக்கேன் முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து அது கசந்துடும் ஸோ ஒரு பிரட்டு நல்லா பிரட்டிட்டு நம்ம திருப்பி அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து பழவெட்டு காயாக எடுத்துருக்கிறதுனால நான் வெல்லம் சேர்க்க போகிறதில்ல நீங்கள் நல்ல காயாக எடுத்தோம் அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து அந்த பழவெட்டு காயிலே லைட்டாக ஸ்வீட் இருக்கும் அதனால் அந்த ஸ்வீட்டே நமக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா அடுப்பை திருப்பி பற்ற வைக்கிறேன் அடுப்பை பற்ற வச்சு நல்லா சுருளை வதக்கி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாங்காய் தொக்கு அருமையாக ரெடி ஆகிடும் பற்ற வச்சிடலாம் ஸோ அதை அப்படியே இடையில கிளறி கிளறி விடுவோம் இடையில வந்து நம்ம எப்போ இறக்கணுமோ அந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மாங்காய் தொக்குலேருந்து அப்படியே கிளறி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே சுருளை கலரும் அந்த இழுப்பச்சட்டியில் ஒட்டாமல் வரும் வானொலியில் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ வந்து வெந்தய பொடியை சேர்த்துடலாம் வெந்தய பொடியை சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கிளறிட்டோம் அப்படின்னா நல்லா சேர்ந்துக்கும் நம்ம முன்னமே சேர்த்துட்டோம் அப்படின்னா கசந்து போயிடும் அதனால் லாஸ்ட்டாக சேர்த்தா தான் வாசனை வந்து அருமையாக இருக்கும் வெந்தய பொடியோட வாசனை ஸோ நான் வந்து இன்னொருக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நான் வந்து பழவெட்டு காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வெல்லம் சேர்க்கலை நீங்கள் நல்ல காயாக சேர்த்தீங்க
மாங்காய் வந்து நல்ல காயாக இருந்தது அப்படின்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வெல்லம், பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த சுவையை வந்து அது அதிகரித்து கொடுக்கும். இந்த பழவெட்டு காயாக யூஸ் பண்ணும்பொழுது அந்த காயிலேயே கொஞ்சம் தித்திப்பு இருக்கும், அதனால் நம்ம வந்து வெல்லம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த வெந்தய பொடியை சேர்த்து நல்லா கலரி விட்டாச்சு. மாங்காய் தொக்கு அப்படியே கண்ணுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் சூப்பர். மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும் அப்படிங்கிறது நம்ம ஊர் பழமொழி. அருமையாக இருக்கும், எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். தயிர் சாத்துக்கும் ஏற்ற காம்பினேஷன். இதை வந்து அப்படியே இப்போ நான் அடுப்பை நிறுத்த போகிறேன். அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயை எப்பொழுதுமே நல்லெண்ணெயை காய்ச்சி ஊற்றும் பொழுது அந்த காய்ச்சினதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றலாம். தொக்காகட்டும் ஊறுகாயாகட்டும் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் தான் எப்பொழுதுமே நல்லாயிருக்கும். ஸோ இது ஆறினதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இதில் போடலை, எல்லாமே நேச்சுரலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான். கடையில் வாங்குற மாதிரி வினிகரோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈரம் இல்லாத ஸ்பூனு நம்ம கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ ஈரப்பதம் வெளியிலேருந்து அந்த ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருந்தது உள்ளே போச்சு அப்படின்னா ஊறுகாய் வந்து பூஞ்சக்காலம் பிடிக்கும். ஸோ அது மாதிரி கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஏர்டைட் பாட்டில் இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.